தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராஜா. சுற்று வட்டாரத்துல தன்னம்பிக்கை ராஜான்னு கூப்பிடுவாங்க. 1994 லாரி மோதியதில் ஒரு காலை இழந்தார். ஊரடங்கால் வேலையின்றி தவித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. விபத்து இழப்பீடு கேட்டு 26 நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வருகிறார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை மதுரையில் உள்ள வழக்கறிஞரை நேரில் சந்தித்து கொடுக்க வேண்டும். ஊரடங்கால் போக்குவரத்து வசதி இல்லை. 26 போராட்டம் நின்றுவிடக் கூடாது என நினைத்த ராஜா ஒற்றை காலுடன் சைக்கிளை மிதித்து கொண்டு பிள்ளையார்பட்டியில் இருந்து சைக்கிள் மூலமாக 8 165 km தூரத்தை கடந்து மதுரையை அடைந்தார். கிடைக்கும் இழப்பீடு தொகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பங்கை கொடுப்பேன் என்கிறார் ராஜா. மதுரை நீதிமன்றத்தில் எனக்கு வழக்கு நடைபெற்றது. அதுக்கு சரியான ஆவணங்கள் ஏதோ கிடைக்கப்படாதனால என்னுடைய எனக்கு சரியான இழப்பீடு கிடைக்கல. அதுலேருந்து மேலும் வீடுக்கு போக முடியாத அளவுக்கு எனக்கு இதாகிடுச்சு. இப்போ திரும்ப 2019 உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தேன். அந்த மனுவில் வந்து எனக்கு ஒரு சட்ட உதவி ஆலோசனை குழு மூலமாக எனக்கு ஒரு வக்கீல் நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஊரடங்கு காலத்தினால வந்து அவங்கள்ட்ட என்ன சரியான ஆவணத்தை கொண்டு என்னால் கொடுக்க முடியல. என்னுடைய சூழ்நிலை நேரடியாக சொல்லி அவங்கள்ட்ட என்னோடய ஆவணத்தை அவங்க ஒப்படைக்கிறது. இங்கே இந்த சைக்கிளில் ஒரு கல்லை மிதித்து நான் மதுரை போகிறேன். இந்தியாவில் அதிகமாக விபத்து நடக்கக்கூடியது தமிழ்நாடு. அதில் வந்து அந்த விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை உண்டு பண்ணணும். இந்த மாதிரி ஆதரவற்றவர்கள் அடிபடும் போது அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு என்னுடைய நெடுநாள் ஆசை.